இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது pepitip.lk. வணக்கம், இது இன்றைய நாளின் விசேட செய்திகளின் தொகுப்பு. கட்டாரில் ஏற்பட்டிருக்கும் நிலைமையில் அங்குள்ள இலங்கையர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. கத்தார் சவுதி உறவு விரிசலுக்கு தாமே காரணம், ட்ரம்ப் கருத்து. அனர்த்தத்தால் தேயிலை உற்பத்தியில் 600 பில்லியன் இழப்பு. விளையாட்டு வீரர்களுக்கு வருகிறது புதிய சட்டம். சீனிக்கு தீர்வை வரை அதிகரிப்பு, மீனுக்கு குறைப்பு. டிடிவி தினகரனின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 உயர்வு. ஈரான் நாடாளுமன்ற துப்பாக்கிச் சூட்டை IS அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சவுதி அரேபியா உள்ளிட்ட 8 கட்டாருடனான ராஜதந்திர உறவுகளை இடைநிறுத்தியுள்ளது. கட்டார் வாழ் இலங்கையர்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என வெளிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த நாடுகள் எடுத்துள்ள தீர்மானம் இலங்கையின் ராஜதந்திர தொடர்புகளுடன் தொடர்பு இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் சர்வதேச நாடுகள் கட்டார் நாட்டுடன் எவ்வாறான தொடர்புகளை ஏற்படுத்தப் போகிறது, இதனால் இலங்கைக்கு ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் தொடர்பில் வெளிவகார அமைச்சர் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கட்டாருடனான ராஜதந்திர உறவுகளை வளைகுடா நாடுகள் சில இடைநிறுத்திக் கொள்ள தீர்மானம் எடுத்துள்ளது. கட்டார் இலங்கையர்களுக்கு பாதிப்பு இல்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கட்டாருக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள ராஜதந்திர உறவுகளின் விரிசல்களுக்கு தாமே காரணம் என்ற வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார். கட்டார் அரசாங்கம் முஸ்லிம் கடும் போக்குவாதத்திற்கு நிதி உதவி வழங்கி வருவதாக குற்றம் சுமத்துகின்ற 6 அந்த நாட்டுடனான தொடர்புகளை முறித்துக் கொண்டன. இது தொடர்பில் கட்டார் கண்டனம் தெரிவித்து வருகின்றது. மேலும் தாங்கள் முஸ்லிம் கடும் போக்காளர்களை ஆதரிப்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் கட்டார் அறிவித்துள்ளது. எனினும் தமது அண்மைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விஜயத்தை அடுத்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இது தீவிரவாதம் முடிவு காண்பதற்கான ஆரம்பம் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளம் கட்டாரில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனிக்கான இறக்குமதி தீர்வையானது 10 அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், மீனுக்கான இறக்குமதி தீர்வையானது 25 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் சீனியின் விலை குறைவடைந்துள்ளதனால் இதன் இலாபத்தை தேசிய சீனி உற்பத்தியாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் சீனி கிலோ ஒன்றிற்கு விசேட இறக்குமதி தீர்வை 13 23 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் மீன் கிலோ ஒன்றிற்கான தீர்வை 25 குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மீன் உற்பத்தி குறைவடைந்துள்ளதாகவும், எனவே தேசிய நுகர்வோருக்கு நிவாரணமாக மீனுக்கான இறக்குமதி தீர்வை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் நாட்டில் ஏற்பட்டிருந்த அனர்த்த நிலைமை காரணமாக தேயிலையின் உற்பத்தியில் 600 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தேயிலை நிலையத்தின் ஆணையாளர் ஜயந்த எதிரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த அனர்த்தத்தினால் 26 தேயிலை தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 14 தொழிற்சாலைகள் மூற்றாக சேதமடைந்துள்ளன. மேலும் சிறிய அளவிலான தேயிலை தோட்டங்களைச் சேர்ந்த உரிமையாளர்களுக்கு இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வீரர்கள் விளையாட்டு போட்டிகளில் பெரும் பதக்கங்களை விற்கவோ ஏலத்தில் விடுவதற்கோ முடியாத வகையிலான புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக சுசந்திகா ஜெயசிங்க தன்னுடைய ஒலிம்பிக் பதக்கத்தை வெட்பதற்கு முடிவு எடுத்துள்ளதனால் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுசந்திகா குறித்த பதக்கத்தை விளையாட்டுத்துறை அமைச்சு அதனை பொறுப்பேற்கும் என்றும் அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார். சுசந்திகாவுக்கு ஏதாவது பொருளாதார பிரச்சனைகள் காணப்பட்டால் அதற்கு அவருக்கு கிடைத்த பதக்கத்தை ஏலத்தில் விற்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த பதக்கமானது நாட்டிற்கு சொந்தமானது என்றும் அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார். டிடிவி தினகரனுக்கு 3 ஆதரவு தெரிவிப்பதனால் தற்பொழுது தினகரனின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 அதிகரித்துள்ளனர். இரட்டை இலை சின்னத்தை முடக்கியிருந்த தேர்தல் ஆணையகத்திற்கு லஞ்சம் வழங்கும் முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைதாகி தீகார் சிறையில் 1 காலத்திற்கு மேலாக இருந்த தினகரன் பிணையில் விடுதலையாகியுள்ளார். தினகரனை அதிமுகவிலிருந்து நீக்குவதாக தமிழக அமைச்சர்கள் சிலர் அதிரடியாக அறிவித்த நிலையில் தற்பொழுது அவர் அதிமுகவில் 3 அணி ஒன்றை உருவாக்கி வருகிறார். இதன்படி நேற்று வரை 27 எம்எல்ஏக்கள் தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அவரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் நாடாளுமன்றத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 8 வரை காயமடைந்துள்ளதாக ஈரான் தகவல்கள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்றத்திற்குள் துப்பாக்கியுடன் உள்நுழைந்த நபர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற அலுவல்களை பார்வையிட வந்த
12 பொதுமக்கள் இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளதாகவும் ஈரானிய தஸ்மீன் செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறித்த துப்பாக்கிதாரி யார், இவர் எதற்காக துப்பாக்கியுடன் உள்நுழைந்தார் என்று இதுவரை தெரியவில்லை என்றும் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் இந்த சந்தேக நபர் பல அமைச்சர்களை சிறைப்பிடித்ததாகவும் ஈரான் தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவத்தை அடுத்து ஈரான் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் இராணுவத்தினர் பாதுகாப்பு வழங்கி வருவதாக தஸ்மீன் செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை ஈரான் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு IS அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் காயமடைந்திருந்த பாதுகாப்பு அதிகாரியும் தாக்குதலை நடத்த வந்த நபரும் பலியாகியுள்ளதாக ஈரான் தகவல்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். tamil.life360.lk